Hello friends, vanakkam. Welcome back to my channel Pot Gravy. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சுவையான கலக்கலான மட்டன் வறுவல் எப்படி செய்வது என்று Pot Gravy சேனல்ல இன்னைக்கு பார்க்கலாம். கொஞ்ச நாளா 1 வீக்கா நான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. நான் ஊர்ல இல்ல, மன்னிக்கணும். இன்னையில இருந்து கரெக்ட்டா இனிமே வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணனும். Video kulla porth munadi please unda channel konja subscribe pannadhavanga subscribe panni support pannunga appadi konja like pannunga appa video kulla polam mutton varuvalukku 400 gram mutton eduthirken nalla wash panni thair piratti vechikalam mutton nalla wash panni thair piratti vekkumbodhu mutton rombave soft ah irukum சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து ரெண்டு பிடி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் இங்கே ஒரு தக்காளி ப்ளஸ் அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கறியாப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன். மட்டன் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். தேவைக்கு ஏற்ற அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். சூடான எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்துலேருந்து கொஞ்சமாக வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் போட்டால் போதும். கரண்டியால் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இஞ்சி பூண்டு விடுது 2 டேபிள் ஸ்பூன், அதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துக்கலாம். கரண்டியால் பச்சை மணம் போகிற வரை வதக்கி விட வேண்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கரண்டியால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த கரம் மசாலா வந்து வீட்டில் ரெடி பண்ணுறது ஏற்கனவே நான் காமிச்சிருக்கேன் எப்படி கரம் மசாலா ரெடி பண்ணோன்ட்டு. ஃபஸ்ட்டு மசாலா வந்து நல்லா வதக்கி சூடான பிறகு தான் நான் தக்காளி சேர்க்குறேன். 1.5 தக்காளியில் பாதி தக்காளி இப்போ சேர்த்துக்கலாம். கரண்டியாக நல்லா வதக்கி விட வேண்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஏற்கனவே வாஷ் பண்ணி தயிரில் ஊற வச்சு மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். மட்டன் போட்டதுக்கப்புறம் கரண்டியால் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். மட்டனோட பச்சை ஸ்மெல்லாம் போய் இந்த மசாலாலாம் மட்டனில் பிடிக்கிற வரை 5 நிமிஷம் வதக்க வேண்டும். 5 நிமிஷத்துக்கு மட்டன் நல்லா வதக்கியாச்சு. தேவைக்கு ஏற்ற அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் சுடு தண்ணி தான் விடுறேன். முடிஞ்ச அளவுக்கு சுடு தண்ணி விடுங்க. ஏன்னா சூடான மட்டனில் பச்சை தண்ணி விடும்போது டேஸ்ட்டு வந்து குறைஞ்சிடும். தேவைக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கரண்டியாக நல்லா கலரி விடலாம். குக்கரோட மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். 7 விசில் அடித்து எடுத்துக்கலாம். உங்கள் மட்டனோட வேவ் பொறுத்து விசில் போட்டுக்கோங்க. 7 விசில் அடித்து எடுத்தாச்சு. குக்கர் நல்லா விசில் போய் சூடானதுக்கப்புறம் திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது. இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்ட வைக்க வேண்டும். இந்த அளவுக்கு நம்ம மட்டன் நல்லா சுண்ட வச்சு எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். தேவைக்கேற்ற அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகி வருது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் மட்டன் வறுவல் டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பாதி தான் சேர்த்தோம். பாதி வந்து இப்போ சேர்க்கணும். கரண்டியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வீடியோவில் இருந்தால் இருக்கால ஃபஸ்ட்டாக காமிக்கிறேன். இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து பாதி சேர்த்தோம். பேலன்ஸ் இருக்கிறத மொத்தமே இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் கலர் வர வர வதக்கி விட வேண்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கினா போதும். கறிக்கு தேவையுள்ள உப்பு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்தோம். இப்போது வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். பாதி தக்காளி ஃபஸ்ட்டு சேர்த்தோம். பேலன்ஸ் இது இப்போ சேர்த்துக்கலாம். கரண்டியை நல்லா வதக்கி விட வேண்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் இந்த அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. எந்த குழம்பு வைக்கும் போதும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்.
தனி மிளகாத்தூள் அரை டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா அரை டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா அரை டீஸ்பூன், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன். கரண்டியை நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கரண்டியை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. ஏற்கனவே வேக வச்ச மட்டன் வந்து சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரண்டியை நல்லா கலர் விட வேண்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மட்டன் வறுவல் வந்து ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். லாஸ்ட்டில் கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். கரண்டியால் வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே மட்டன் வறுவல் செய்யும்போது நல்லா இதே மாதிரி ட்ரையாக வரணும். அப்போ தான் வறுவல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் மட்டும் இல்லை, சிக்கனாக இருந்தாலும் சரி. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. மட்டன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. மிகவும் கலக்கலான மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் வறுவல் வந்து ரைஸ், கீ ரைஸ், பரோட்டா, சப்பாத்தி, இடியப்பம், ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சைடிஷாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியான மட்டன் வறுவல் ரெசிபி. இன்றைக்கி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த குட்டி பெல் ஐக்கன் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.